இதான விட்ட நீ சவம். இந்த உலகத்துக்கே மனத்தாளம். நீதான் கொசு விட்ட விட்டேனோ முன்னாடி ரெண்டு பேர் நின்று கதறினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எங்கேயோ யாராலையோ எப்பயோ நீ கொசு விட்டதை கண்டுபிடிக்க முடியாதுடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட வீடியோ குசு ஸ்பெஷலாக வர போகுது. ஏன்னா குசு வந்து ஒரு கவனமாக நினைக்காங்க. குசு இல்லாமல் குழப்பங்களை பற்றி உள்ள வித்தியாசமான விஷயங்கள் இருக்கின்றத நான் பார்க்க போகிறேன். மலை வாய் வழியாக வெளியேறும் வாயு தான் இந்த குசு. இந்த தும்மல் இருமல் தேவரை அதுகளை மாதிரி தான் இந்த குசுவும் உண்டு. ஆனால் இந்த குசுங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த குழப்பங்களையும் சிரிப்புகளையும் நகப்புகளையும் நாங்கள் எப்பவுமே நினைச்சு சிரிச்சு கொண்டே இருக்கலாம். எனவே இன்றைய தினம் குசு ஸ்பெஷலாக வீடியோ குண்டு ஒன்று வச்சிருக்க வேடி குண்டு வண்ண வச்சிருக்கேன். பொதுவா அந்த ஆக்களுக்கு மத்தியில சில விதங்களா வகைகளா சில குசுக்கள் விடுற அனுபவங்களை பிரிஞ்சு கொள்ளலாம். அதுல அந்த முதலாவது நாங்க பார்க்க போறது வந்து இந்த குரூப் ஸ்டடி. இந்த நாலஞ்சு படியங்கள் சேர்ந்திருக்கேங்கல யாரா ஒருத்தன் போட்டுவாங்க. அது டைப் பார்க்க போறோம். இப்ப புசுட்டா நீ புசுட்டா தெரிய என்ன சொல்ல சிரிச்சு கொண்டிருப்பாங்க அழுது கொண்டிருப்பாங்க. பாவம் அந்த நேரத்துல அவனுக்கு வந்துடும் அந்த எல்லாமே இப்ப பாருங்க. கக்குசு போயிட்டு படத்தை அடிக்கிறேன் குசு முட்டிய. அது இதுதான் மிக முக்கியமானது. இந்த அவசர அவசரமாக என் சைக்கிளில் போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பிக்கல கல்குலேட் பண்ணி வர்றதுக்குலாம் அதுக்கு முதலே வந்துருச்சு நேரங்களில். அப்போ அவசரமாக நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் இதுக்குள்ள போவோம். அந்த இடைவெளியில் ஒரு குசு வரும். அதுதான் மிக முக்கியமானது. பக்கத்துல ஒருத்தருமே இல்ல, என்ன சுத்தி ஒருத்தருமே இல்லைன்னு வைங்க, ஒரு சுதந்திரமான குசு. அதைத்தான் அடுத்து பாப்போம். இதெல்லாம் பரவாயில்ல. சில பேர் குசு விடும் போது நீ பாத்துட்டு வாங்க. எல்லாரையும் தாண்டி இந்த மிக நெருக்கமான நண்பர்கள் இந்த குசு எல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமாவே குசுல பல ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்திருப்பாங்க. நாங்களெல்லாம் ஆராய்ச்சிகள் நிறைய செய்திருக்கோம் இந்த குசு சம்பந்தமா. அந்த குசு சம்பந்தமான ஆராய்ச்சி இருக்க பாத்துட்டு வருவோம். இந்த வீடியோல இவங்க என்னடா பூவன் மீடியா சமூக கருத்துள்ள விஷயங்கள் எல்லாம் காய்க்கிற ஒருத்தன் வந்து குசுவை பற்றி காய்க்கிறாங்களே, குசுவை பற்றி வீடியோ போடுறாங்களே, நீங்கள் எங்களை கோவப்பட்டிருக்கலாம், கேவலமா நினைச்சிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். எல்லார்டையும் ஒரு கேள்வி, நீங்க ஒரு நாள் அவரேஜா ஒரு மூன்று குசு நாலு குசு விட மாட்டீங்களா? விடுவீங்க தானே, இது எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம் தானே. ஆனா அது ஏன் நாங்கள் நகைப்புக்காகவும் அல்லது அவமானத்துக்குரிய செயலாகவும் கேவலமான செயலாகவும் செய்யறோம்? குசுன்றது ஒரு சாதாரண ஒரு இயற்கை விபாதம் அல்லது இயற்கை அழைப்பு. அதை வந்து நாங்கள் சிரிக்கிறதுல எந்த இதுவுமே இல்லை. அதே நேரத்தில் குசு வந்து நாங்கள் அதை குசுன்ற ஒரு காரணத்தால் நாங்கள் எவ்வளோ பேர் சிரிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இப்போ சில நேரங்களில் சந்தானத்தால் கூட முடியறதில்லை, ஆனால் குசுவால் முடியுது. எனவே அதை பெருமைப்படுத்துகிற விதமாக குசுவுக்கு சமர்ப்பணமாக இந்த வீடியோவை நாங்கள் தரோம். வணக்கம். வாழக்க தொழக்க வண்டி எழுக்க அஸ் பஸ் குசு.